நம்மளை மேலே கொண்டு வர்றதுக்கு அம்புட்டு திட்டத்தையும் போடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நமக்காய் திட்டமிடுகிற தேவன். இவன் எப்படியும் உயர்த்தினண்டா அப்படின்றதுல அவர் தான் என் மகிமையை தேடி எனக்கு தருகிறவருக்கு ஒருவர் இருக்கிறார். இயேசு சொன்னார், என் மகிமையை நான் தேடுகிறதில்லை, என் மகிமையை எனக்கு தேடி தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். அதுதான் ஊழிய வாழ்க்கை, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமாம், லட்சக்கணக்கில் செலவழித்து யாரோ ஒன்றாங்க இது காட்ஸ் கைடன்ஸில் நடத்துகிறாங்கன்றக்காண்டி நம்ம ஒன்றை வந்து நம்ம மகிமைக்காக செய்யக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய மகிமையை நமக்கு தேடி தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். அவர் உங்களுக்கான மகிமையை அவர் தேடி தருவார். இந்த வசந்த வாசத்தப்ப எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பையன் பந்து தொலைச்சிட்டான், உடனே அழுதுகிட்டோம், அவங்க அப்பா அவனை உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா பந்தை தேடுறார். இருறா இருறா இருறா, எப்படியாச்சும் இந்த பந்தை எடுத்து கொடுக்குறேன். அப்படி தான் தேவன் நமக்கு, இருறா உன்னை எப்படியாச்சும் பெரிய ஆளாய் காட்டு, இரு அவன்கிட்ட பேசுனா சரியாகுமா, இவரை இவனையும் கனெக்ட் பண்ணி விட்டா அப்படி பண்ணா எப்படி அவனை, அப்படி நமக்கு ஒருத்தர் இருக்காரு, ஆ அப்படி இருக்காரு. இதுதான் அப்பா கூட வாழ்கிற வாழ்க்கை. நம்மை நம்மளை மேலே கொண்டு வர்றதுக்கு அம்புட்டு திட்டத்தையும் போகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நமக்காய் திட்டமிடுகிற தேவன். உங்களுக்கு இன்னது வேண்டியவைகள் என்பதை உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்திற்காகவும் தேவன் செய்ய வேண்டியதை செய்வார். ஆமென். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டியதை சிறப்பாய் சேர்ப்பார், பிரிக்க வேண்டிய அழகாய் பிரித்திருக்கிறார். ஆமென். உயர்த்த வேண்டிய தேவன் உயர்த்துவார், அவர் சகலத்தையும் பார்ப்பார். நீங்கள் ரெஸ்ட்ல இருங்க தேவசே. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெஸ்ட்டில் இருங்க. ஆமாம், எல்லாம் சரியாயிரு, சரியாயிரு. ஆமேன், ஆமேன். கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒரு பயம் வரும், எடுத்த உடனே ஆக்டிவிட்டீஸை பார்த்து ஐயோயோன்னு, அதெல்லாம் பயப்படக்கூடாது. அப்புறம் போக போக பயம், அவன் நம்மளை பார்த்து பயப்பட, நம்ம அவனை பார்த்து பய, அதே நம்ம தொடக்கத்தில் நடக்கும். ஆமாம், நான் ஏன் நம்மளுக்கு வந்து இந்த பாம்பு வந்து நம்மளையும் சீருதுன்னா, அது நம்மளை பார்த்து பயந்துருச்சு, இவன் அதை பார்த்து பயப்படான். ஆமாம், ரெண்டு பேரும் ஒருத்தர் இவன் கட்டணும் அவன் கட்டணும் எல்லாம் நல்லதான். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் அப்படியே என்ட்ராகிட்டே இருக்கு. அதாவது காட்ஸ் ஆஃபீஸ், த மெஜஸ்டி ஆஃப் காட் பேச. நான் ஒரு விஷயம் பேசினேன், வந்து புருஷன் மனைவிக்கு தலை விதியாக இருக்கிறான், தலைன்னு. ஆமாம், இது பெரிய தலை விதி அப்படி. அந்த தலைனாலே ஏதோ டாமினேஷன் அப்படின்ட்டு பார்க்காதீங்க. தலைன்றதுக்கு அர்த்தம் டாமினேட் பண்ணுறது இல்லை, தலைன்றதுக்கு அர்த்தம் அமுக்கிறது கிடையாது, தலைன்றதுக்கு அர்த்தம் மேலேன்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம்னா நீங்கள் வசனத்தை எப்படி வாசிக்கணும், புருஷன் மனைவிக்கு தலை விதியாக இருக்கிறான். அப்போ தலைக்கு தலை விதின்னு அர்த்தம் சொன்னீங்கன்னா வசனத்தை ஃபுல்லாக வாசிக்கும் போது மிஸ்டேக் ஆகுது. என்னென்னா கிறிஸ்து சபைக்கு தலை விதியாக இருக்கிறது போல் அப்படி வரும். புருஷன் மனைவிக்கு தலை விதியாக இருக்கிறார். இல்லை சார், கிறிஸ்து சபைக்கு தலைன்னா ஆசீர்வாதம் சார். ஆ, தலைனா என்ன, ஆசீர்வாதம். அதை எப்படி வாசிக்கலாம், தலையை எடுத்துகிட்டு கிறிஸ்து சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். தலையை தலை விதின்னு வாசித்தீங்கன்னா கிறிஸ்து சபைக்கு தலை விதியாக இருக்கு அப்படி வந்துருது. நீ பிரிட்டர் சொன்ன மாதிரி, நாம் வி ஆர் கனெக்டட் வித் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், நீங்கள் சிறியவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம், சரீரமாகிய சபையில் நான் கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, ப்ரீச் பண்ணுறதுக்கு வாய் கிடையாது, சத்தத்தை கேட்கறதுக்கு காது கிடையாது, நான் ஒரு சுண்டு வரல் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கேட்குறேன், உங்களை எத்தனை பேர் சுண்டு வரலில் எடுத்து நான் சுத்தியில் எடுத்து அடித்தா பொறுத்துக்குவீங்க, சுண்டு வரல் தானே? ஏயா சுண்டு வரல்னாலும் அது ஏன் வரலையா? அப்படித்தான் நான் அவருக்கு கையை தட்டு. நீ ஒண்ணுமே இல்லாதால் நீ நினைச்சாலும், நீ சுண்டு வரல, கர்த்தருடைய சபையில ஒரு அங்கத்தினரா இருந்தாலும் நீ அவர் பிள்ளை. ஆமா, உடனே அதுக்கு ஒரு அடிபட்டு இருந்தா அதுக்கு என்ன, இவ்வளவு பெரிய உடம்பு சேர்ந்து அந்த சுண்டு வரல பாதுகாக்குது பாருங்க. அப்படித்தான் தேவன் உன்னை பாதுகாப்பார், ஏனென்றால் அவர் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அதை விட கனமானது இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் இல்லை. யூ ஆர் கனெக்டட் வித் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சபைய பாடின்றார் பாருங்க. ஆமென். வி ஆர் கனெக்டட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இதில் தலையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும்,
எங்கே விழுந்தாலும் அடி அடி தான், சரீரம் துடிக்க தான் செய்யும், சரீரம் காப்பாற்ற தான் செய்யும், அனுமதிக்காது. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒன்றையும் அனுமதிக்க மாட்டார், எதிர்மறையான எதுவும் அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுவோம்.